நூல் வாசிப்பு மூன்றாம் நிகழ்வு 130. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக நம் கல்லூரியை சார்ந்த மாணவர் வருகின்றிருக்கின்றார். மாணவர் 2ஆம் ஆண்டு வேதியியல் துறை மாணவர் திரு விஜய சாரதி அவர்கள். விஜயசாரதி அவர்கள் தமிழ் வகுப்பிலே அமைதியாக இருப்பார். சில மாணவர்கள் குறும்புக்கார மாணவர்களாக இருப்பார்கள். சில மாணவர்கள் கேள்வி பணிகளை எழுப்பக்கூடிய மாணவர்களாக இருப்பார்கள். சில மாணவர்கள் ஏதாவது நண்பர்களோடு சில சேட்டைகளை செய்வார்கள். ஆனால் விஜயசாரதி நாம் அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. விஜயசாரதி மிகவும் அமைதியாக இருப்பார், நுண்ணிப்பாக கவனிப்பார். அவருடைய அந்த உற்றுநோக்கல் சிறப்பாக இருக்கும். வகுப்பறையிலே ஆழ்ந்து கவனிப்பார். அதன் அடிப்படையில் அவருக்கு ஐயம் ஏற்பட்டால் வினாக்களை எழுப்புவார். விஜயசாரதிக்கு தமிழை விட வேதியியலை விட அவருக்கு ஆங்கில பாடத்தில் தான் விருப்பம் அதிகம். பள்ளிக்காலத்திலே 10ஆம் வகுப்பு தேர்விலே அவருடைய பள்ளி அளவில் அவர் ஆங்கிலத்தில் 2வது மதிப்பெண் பெற்ற மாணவர். இருப்பினும் தமிழ் மீது கொண்ட சிறு பற்றால் அவர் கவிதை எழுதி வருகின்றார். அவருடைய 2 கவிதைகள் மாணவர் இதழான பூச்செண்டு இதழிலே வெளியாகி இருக்கின்றது. அவருக்கு வேதியியல் துறையிலே அவருக்கு பிடித்தமான ஒரு களம் என்றால் அது கரிம வேதியியல். எனவே வேதியியல், ஆங்கிலம், தமிழ் என்று 3 கலவையாக சேர்த்து செய்த மாணவராக மாணவர் விஜயசாரதி திகழ்கின்றார். இன்று அவர் நம்மிடையே நல்லதொரு நூலினை தேர்ந்து வருகின்றிருக்கின்றார். அதாவது இறையன்பயேஸ் அவர்களினுடைய ஆத்தங்கரை ஓரம். இது ஒரு பழங்குடிகளை பற்றிய இல்லை அவர்களுக்கு போராட்டத்தை குறித்த ஒரு நல்லதொரு நாவல். ஒரு அணைக்கட்டுக்கு எதிராக பழங்குடிகள் தொடுக்கக்கூடிய அதாவது எதிர்நீச்சல், அந்த பழங்குடிகளினுடைய வாழ்வியல் போராட்டம் என்பதாக இந்த நாவல் அமைந்திருக்கிறது. அதை குறித்து பேசுவதற்கு விஜயசாரதி வருகின்றிருக்கின்றார். இந்த பாடம் இந்த மாணவர்களுக்கு பாடத்திட்டத்திலே இருக்கிறது. இப்பொழுதுதான் இந்த பாடத்தை ஆரம்பித்து இருக்கின்றோம். இருந்தாலும் கூட விஜயசாரதி போன்ற மாணவர்கள் எல்லாம் நாங்கள் இந்த நூலினை எடுத்துக்கொண்டு விமர்சனம் செய்கிறோம் என்று முன்வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவரோடு அவர் நண்பரும் பேசுவதாக இருந்தது. எதிர்பாராத விதமாக விஜயசாரதி மட்டும் பேசக்கூடிய ஒரு சூழல். எனவே தனி ஒருவராக நின்று இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்தினை சிறப்பிப்பார் என்றே நம்புகின்றோம். மாணவர் விஜயசாரதி அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடும் அன்போடும் வரவேற்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர் கேக்குதாயா? ஐயா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் விஜயசாரதி. இன்று நான் எடுத்துக்கொண்ட புத்தகத்தின் தலைப்பு வே இறையன்பு எழுதிய ஆற்றங்கரை ஓரம். இக்கதையின் தொடக்கத்தில் ஆற்றங்கரை ஓரத்தில் அருகில் வாழும் பழங்குடியினர் மக்களின் வாழ்க்கையையும் அவர்கள் எதிர்கொள்ளும் போராட்டங்கள் மற்றும் சவால்களையும் இந்நூல் எடுத்துரைக்கிறது. இந்நூலின் தொடக்கத்தில் ஆற்றங்கரை ஓரத்தில் அருகில் வாழும் பழங்குடியினர் மக்கள் அவர்களின் முதல் தொழிலே விவசாயம்தான். விவசாயம் செய்து அதில் வரும் தானியங்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகள் அனைத்தையும் எடுத்து நகர்ப்புறங்களுக்கு சென்று அதை எடுத்து வாழும் தினசரி வேலையாகவும் இருந்தது. அங்கு பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும் அங்கு பள்ளிக்கூடங்கள் நடத்துவதற்கான வாய்ப்பு ஆசிரியர்கள் யாரும் இல்லை என்பதால் மேலும் அந்த பழங்குடியின மக்களுக்கு இடையே ஒரு படிப்பறிவு வசதி என்பது இல்லை. அங்கு உள்ள பழங்குடியினரின் மூத்தவரான கோவிந்தபாய் என்பவர் அந்த கிராமத்தின் அழகை வர்ணிக்கிறார். இதனை ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார். அவரின் மகனான சிமன் அக்கறையில் உள்ள ஆசிரம பள்ளியில் படித்தவன். அந்த கிராமத்தில் அவன்தான் படித்த முதல் இளைஞன். அப்போது திடீரென்று அதிகாரிகள் வருகின்றார்கள். அதிகாரிகள் வருகின்ற வேளையில் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து இடம்பெயர வேண்டும். ஆற்றங்கரையில் திடீரென்று வெள்ளம் வந்தால் உங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறுகிறார்கள். அப்போது அந்த மக்கள் கூட்டத்தில் ஒரு குரல் எழும்புகிறது. நாங்கள் இன்று செல்ல மாட்டோம், உங்களால் முடிந்ததை பாருங்கள் என்று அந்த சிமனின் குரலில் கேட்கிறது. இதனை பார்த்த அதிகாரிகள் மௌனத்துடன் செல்கின்றனர். அப்போது சிமன் ஒரு முடிவெடுக்கின்றான். நாம் இந்த அணையை கட்ட விடக்கூடாது என்று சித்தூர் கிராமத்தை சுற்றி 50 கிராமங்கள் இருக்கின்றன. அந்த 50 கிராமங்களும் நம்பியிருக்கிறது அந்த ஆற்றைத்தான். அந்த ஆற்றினால் தான் தங்களது வாழ்வையே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்போது நாம் இந்த அணையை கட்டினால் நம்முடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் என்ற ஒரு நோக்கில்தான் சிமன் தன் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று அரச மடத்துக்கு அடியில் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகின்றான். இத்தகவல் பத்திரிகையின் மூலமாக ராதா படங்கர் என்ற சமூக ஆர்வலருக்கு தெரிய வருகிறது. அப்போது தன் கணவரான
சுனில் குப்தார். சுனில் குப்தார் வந்து அரசு அதிகாரி. அப்போது சுனில் குப்தாரிடம் கூறுகிறார், இந்த அணையை கட்டுவதனால் மக்கள் என்ன, மக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை ராதா படுங்கர் வந்து சுனில் குப்தாரிடம் கூறுகிறார். இதை நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் ஒரு அரசு அதிகாரி, என்னால் எதுவும் செய்ய முடியாது, உன்னால் முடிந்ததை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. அப்போது சிமனும் தன்னுடைய நண்பர்களும் சேர்ந்து வெள்ளிக்கிழமை என்று தாலுகா அலுவலகத்துக்கு முன்பு ஒரு போராட்டம் நிகழ்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு அதீத குரலால பேசுறாரு. அப்போ வெள்ளிக்கிழமை வந்துவிட்டது. அந்த போராட்டத்தில் ராதா படங்கரும் தனது கூட வந்திருக்க சந்தீப் மற்றும் நிதின் ஆகியோருடன் சேர்ந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். அந்த போராட்டத்தை பார்த்த அதிகாரிகள் வியப்படைந்தனர். இவ்வளோ பெரிய கூட்டமா என்று பார்க்கின்ற வேளையில் அப்போது அந்த அதிகாரிகள் வந்து அங்கு இருக்கக்கூடிய நீர் பாசன அமைச்சராக இருக்கக்கூடிய சுக்லாவிடம் தெரிவிக்கிறார்கள். அப்போ சுக்லா வந்து ஒரு முடிவெடுக்கிறார். அப்போ நம்ம அணையை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை ஒத்திவைக்க வேண்டும் என்பதை கூறுகிறார். இதனால் ராதா படுங்கர்களுக்கும் சிமனுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அப்போ இந்த போராட்டமே அவர்களுக்கு ஒரு வெற்றியை தருவதற்கு இல்லாததில் தொடர்கிறது. அப்போது இதனை அந்த சித்தூர் மக்கள் வந்து இடம்பெயர்வதற்காக ஒரு அரசு அதிகாரி நியமிக்கப்படுகிறார். அந்த அரசு அதிகாரியின் பெயர் சுதீர். சுதீர் என்பவர் நேர்மையான அதிகாரி, யார் உண்மைதான் அவரது உண்மையான வாக்கு. அப்போது சுதீர் வந்து தன் மனைவி யூதிகாவிடம் கூறுகிறார், அப்போது நான் பத்திரிகையில் இந்த செய்தியை படித்தேன், அப்போது இந்த அணையை கட்டினால் அந்த மக்களுக்கு எந்த பயனும் இல்லை, அப்போது நான் இதை அரசுக்கு எடுத்துரைப்பேன், இல்லாவிட்டால் நானே அந்த பதவியில் இருந்து கொண்டு அந்த மக்களுக்காக மக்களுக்காகவே நான் போராடுவேன் என்று கூறுகிறான் சுதீர். அப்போது சுதீர் வந்து அந்த கிராமத்திற்கு செல்கிறார். கிராமத்திற்கு செல்லும் போது அப்போது அந்த ராதா படுங்கர் வந்து அங்க வந்திருக்காங்க, சமூக ஆழ்வர் வந்திருக்காங்க. அப்போ ராதா படுங்கர்கிடம் சுதீர் கேட்கிறான், இந்த அணையை கட்டுவதனால் என்ன எந்த பயனும் இல்லை, அப்போது நாம் அனைவரும் சேர்ந்து போராடுவோம் என்று கூறுகின்றார். அப்போ வந்து ராதா படுங்கரும் சுதீரும் வழக்கு தொடரலாம் என்று கூறுகிறார்கள். அப்போதுதான் ராதா படுங்கரும் சுதீரும் சிமனும் மூன்று பேரும் குர்கா மாவட்டத்துக்கு சென்று வழக்கை தொடர்வதற்காக செல்கிறார்கள். அப்போதுதான் அந்த அணையை கட்டுவதற்கான பணிகளை அந்த அக்கறையில் இருந்து லாரிகள் மூலம் மணல் கல் போன்றவற்றை இறக்குமதி செய்கின்றனர். அப்போ அந்த கரையிலிருந்து பார்க்கும் பழங்குடியினர் மக்கள் அப்போது இந்த இதனை நாங்கள் பார்த்ததே இல்லையே, நாங்கள் குடிசையில் தான் வாழ்ந்தோமே, அப்போது அணையை கட்டுவதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அந்த ஒப்பந்தக்காரர்கள் வந்து அந்த மக்களிடம் வந்து கேட்குறாங்க, நீங்களும் வந்து உங்களுக்கு உதவி செய்யுங்க, அங்கே வந்து வேலையாட்களாக சேர்ந்துக்கோங்க. அப்போ போது சொல்கிறாங்க நிதின் இருக்கான், நிதின் வந்து அந்த சந்தீப் நான் ராதா படுக்கரோடு கூட வந்தவங்க. அப்போ போது நிதின் தான் பாதுகாப்பு பண்ணணும். அப்போ போது நிதின் சொல்கிறான், எங்களால் வர முடியாது, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். அப்போ போது சொல்கிறாங்க, அப்போ அங்கே அந்த ஊரில் வசிக்கும் கோகுல் என்பவர் புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு நபர், அங்கேயே வேலை செய்து தன் தினசரி வேலைகளை பார்த்து வந்தான். அப்போது திடீரென்று ஒரு நாள் அந்த கட்டிடம் கட்டுவதற்காக நரபலி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நாள் வருகின்றது. அந்த நாளுக்கு நரபலி கொடுப்பதற்காக மனிதர்கள் யாரும் இல்லை. அப்போது இந்த புத்தி சுவாதீனம் இல்லாத இந்த கோகுலை நரபலி கொடுத்து விடலாம் என்று அந்த ஒப்பந்தக்காரர்கள் நினைக்கின்றார்கள். அந்த இரவு நேரத்தில் கோகுலை பலி கொடுத்து விடுகிறார்கள். மறுநாள் காலையில் நிதின் வந்து கோகுலை வந்து அனைத்து இடங்களையும் தேடி பார்க்கின்றான். ஆனால் எங்கே கிடைத்தாலும் கோகுல் கிடைக்கவில்லை. அப்போது அணை கட்டும் இடத்தில் பார்க்கின்றான், ஒரு மணல் திட்டு மேல் ஒரு மோதிரம் இருக்கின்றது. அந்த மோதிரத்தில் கோகுலின் மோதிரம் இருக்கின்றது. அப்போது கோகுலை இவர்கள் கொன்று விட்டார்கள். மேலும் இதற்கிடையில் கோகுல் நிதின் வந்து ரொம்ப கோபப்படுகிறான். நரபலி கொடுப்பதற்காகவே ஒரு மனிதனையே கொள்ளுவதா என்று ஆக்ரோஷம் அடைந்து அனைவரையும் ஒன்று திரட்டி அங்கு இருக்கும் வேலையாட்களுக்கே ஒரு போராட்டமாக நடத்துகின்றான். அப்போது காவல்துறை அதிகாரிகள் வருகின்றார்கள், அனைவரையும் கைது செய்கிறார்கள். அப்போது கைது செய்யும் போது விசாரணையில் நிதின் ஒப்புக்கொள்கின்றான், நான் தான் இந்த போராட்டத்திற்கு காரணம், என்ன எதுவினால் செய்து கொள்ளுங்கள், அனைவரையும் விடுதலை செய்யுங்கள் என்று கூறுகிறான். அப்போது நிதினை வந்து காவல் நிலையத்தில் வந்து சராமாரியாக, அதாவது பெரிய தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றன. அப்போது சந்தீப்பும் கோவிந்தபாயும் வருகிறார்கள்.
கோவிந்தபாயும் வருகிறார்கள். காவல்துறையில் வந்து காவல் நிலையத்தில் வந்து நிதினை சந்திக்க வருகிறார்கள். அப்போது நிதின் வந்து நான் யாரையும் பார்க்க விரும்பவில்லை, என்னை யாரும் பார்க்க வேண்டாம் என்பது என்று கூறுகிறார்கள். அப்போது சரி மறுநாள் இவனுக்கு கோர்ட்டில் ஜாமீன் வாங்கி வந்துடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ மறுநாள் கோர்ட்டுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வந்து கூட்டிட்டு வரும்போது நிதின் வரல. ஏன்னா நிதின் வந்து காவல் நிலையத்தில் தற்கொலை செய்து கொண்டான். அப்போ இது கேட்டது உடனே ஒரு சந்திப்புக்கும் கோவிந்தபாய்க்கும் மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்துகின்றது. மேலும் அந்த நிதினின் உடலை வாங்குவதற்காக தன்னோட பெற்றோர்கள் வருகின்றார்கள். பெற்றோர்களும் அந்த உடலை வாங்காமல் அந்த போராட்டம் நடைபெறும் இடத்திலேயே புதைத்து விடுகிறார்கள். அப்போது மறுபடியும் சுதீரும் ராதா படங்கரும் சிமனும் வருகிறார்கள். வருகின்ற வேளையில் அந்த நிதின் இறந்து விட்டான் என்ற தகவலும் அறிந்து கொண்டு அப்போதும் இன்னொரு போராட்டம் மறுபடியும் ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. அப்போ போராட்டம் நடைபெற்று போது காவல்துறையினர் வந்து சிமனையும் ராதா படுங்கரையும் கைது செய்கிறார்கள். அப்போது ராதா படுங்கர் ஒன்று கூறுகின்றார், நீங்கள் வன்முறையை ஈடுபடக்கூடாது, அன்று அறம் வரையில்தான் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். மேலும் அதேபடி இருவரும் சிறைக்கு சென்றார்கள். அப்போது அனைத்து பொறுப்பும் சந்திப்பின் கையில் வந்து விடுகிறது. அப்போதுதான் அந்த சித்தூர் கிராமத்தில் மழை வருவதற்கான அறிகுறியாக வந்து காற்று அடிக்கின்றது. அப்போது கோவிந்தபாய் உணர்கிறார், அப்போது நாம் நான்கு நாட்கள் வந்து தொடர்ந்து அடைமழை பெய்யும் இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு கண்டிப்பாக வரும், இதனால் நம் கிராமமே அழிந்து விடும் என்று கோவிந்தபாய் சந்திப்பிடம் கூறுகிறான். அந்த நாளும் வந்து விட்டது. நான்கு நாட்களும் இடைவிடாது மழை பெய்து வருகிறது. மேலும் அந்த நான்கு அனைவரும் இடம்பெயர்கின்றார்கள். அப்போது சந்தீப் கூறுகிறான், கோவிந்தபாய் நீங்களும் எங்களுடன் வாருங்கள் அப்போது என்று கூறுகிறான். இதுவன்ற நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் இந்த கிராமத்தில் தான் என்று கூறுகின்றார்கள். அப்போதுதான் அந்த வெள்ளம் வந்து ஊருக்குள் புகுகின்றது. புகுகின்ற வேளையில் கோவிந்தபாயின் வீட்டின் ஊர் வெள்ளம் நீர் புகுந்து அழித்து விடுகிறது. அப்போது மறுநாள் சில நாட்கள் கழித்து சிவனை ஜாமிலிருந்து எடுக்கின்றார்கள். சிமன் வந்து கேட்கின்றான், என்னோட தந்தை எங்கே என்று கேட்கின்ற வேளையில் என்னால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை, ஏனென்றால் கோவிந்தபாய் இறந்து விட்டார். அதனால் சிமனும் புரிந்து கொண்டான், தன் தந்தை இறந்து விட்டார் என்று புரிந்து கொண்டான். இதற்கிடையில் அணையை கெட்டிட வேலையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. மேலும் ராதா படுங்கரை விடுதலை செய்யவில்லை, ஏனென்றால் ராதா படுங்கன் தான் இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணம் என்பதால் சர்மா என்ற ஒரு சமூக ஆள்வலர் ராதா படுங்கர் விடுதலை செய்யும் படை நான் உண்ணாவிரதம் மேற்கொள்வேன் என்று கூறுகின்றான். அப்போது அந்த காவல் நிலையத்துக்கு முன்பு ராதா படுங்கர் வந்து தன்னுடைய விடுதலை செய்ய வேண்டும் என்று சர்மா வந்து உண்ணாவிரதத்தை மேற்கொள்கின்றார். அந்நேரத்தில் தான் தேர்தல் நேரமும் வந்து கொண்டிருந்தது. அப்போதுதான் அமைச்சர் யோசிக்கிறார், அப்போது இந்த தேர்தல் நேரத்தில் நாம் இந்த பிரச்சனையை கொண்டாந்தால் நாம் ஜெயிக்க முடியாது, அதனால் ராதா படுங்கரை விடுதலை செய்யுமான ஏற்பாடுகளை பார்க்கின்றான். இப்படியே 15 நாட்கள் செல்கின்றன. 15 நாட்களும் அது சர்மா உண்ணாவிரதத்தை மேற்கொண்டான். கடைசியில் ராதா படுங்கரை விடுதலை செய்யப்படுகிறார். ராதா படுங்கர் வந்து ரயில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்கொண்ட நேரத்தில் எதிர்பார விதமாக சந்தீப் சுனில் குப்தாரும் சந்திக்கிறார். சுனில் குப்தார் வந்து தன்னுடைய கணவர். அப்போ எதிர்பாராத விதமாக சுனில் குப்தாரை சந்திக்கிறார். அப்போ சந்திக்கின்ற வேளையில் சுனில் குப்தார் வந்து ராதா படுங்கரிடம் கேட்கிறார், நீ என்ன செய்தாய், உன்னால் நனையை கட்ட நிறுத்த முடிந்ததா என்று கூறுகிறீர்கள். ராதா படுங்கர் சுனீரை பார்த்து சொல்கிறார், நாங்கள் ஜெயிக்காவிட்டாலும் இந்த அணைதான் இந்தியாவில் கட்டப்பட்ட கடைசி அணையாகும். நாங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் போராட்டம் எங்கள் போராட்டம் கண்டிப்பாக வெற்றியை தரும் என்று கூறுகையில் சுனில் குப்தார் மௌனத்துடன் ஜன்னலை எட்டி பார்க்கிறார். இதற்கிடையில் மிருதுலா என்ற கதாபாத்திரமும் வருகின்றது. அப்போது சுனில் சிமன் படித்த ஆசிரமத்திற்கு அருகில் உள்ள குடிசையில் மிருதுலா வசித்து வருகிறாள். மிருதுலாவும் சிமனும் ஒரு நட்புறவை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த போராட்டத்தின் இடையில் சிமன் வந்து மிருதுலாவை சந்திக்க வருகிறான். சந்திக்க வருகின்ற வேளையில் எங்கள் பகுதியிலும் இப்படிதான், எங்கள் பகுதியிலும் அணை கட்டுவதாக சொல்லி எங்களை இடம்பெயர சொல்கிறார்கள். அப்போதுதான் அவர் கண்களில் கண்ணீர் ஏற்படுகிறது. கண்ணீர் ஏற்படுகின்ற வேளையில்
அப்போதுதான் மேலும் அந்த போராட்டம் வந்து முடிவுக்கு வருகின்றது. இக்கதையில் நான் எடுத்துக்கொண்ட கதாபாத்திரத்தின் மிருதுலா என்ற கதாபாத்திரத்தை நான் எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தினை கூற விரும்புகிறேன். அந்த மிருதுலாவும் சிமனும் கூட படித்து கொண்டு அந்த கிராமத்திற்கு இடம்பெறாமல் இருவரும் சேர்ந்து போராடி அந்த அணையை கட்ட விடாமல் செய்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தினை நான் இங்கு கூறுகிறேன். இப்புதினத்தில் வே இறையன்பு அவர்கள் சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். அதாவது முதல் கருத்தாக, இயற்கையை கட்டுப்படுத்தினால் அழிவு என்பது நேரிடும். இதற்கு முக்கிய சாட்சியே அந்த அணையை கட்டும் போது தான் நிறைய போராட்டங்கள் நடைபெற்றது, ஒரு உயிர் பலி வாங்கப்பட்டது, மேலும் அந்த கிராமம் அழிக்கப்பட்டது. இதனால் இயற்கையை கட்டுப்படுத்தினால் அழிவு என்பது நேரிடும் என்பதற்காக இந்த கதையே ஒரு சாட்சி. அப்போது மறுபடி அடுத்த ஒரு கருத்து, உண்மையான நேர்மையான போராட்டங்கள் கண்டிப்பான ஒரு வெற்றியை தரும். இதற்கு சாட்சியே அந்த அமைதியான போராட்டம் தான். அமைதியான போராட்டம் நடத்தினால்தான் எந்த ஒரு வன்முறையும் நடைபெறவில்லை, யாராலும் அடித்தடி என்ற ஒரு பிரச்சனையும் ஏற்படவில்லை. மூன்றாவது கருத்தாக, உண்மையை நிலைநாட்ட இளைஞர்களின் பங்கு என்பது முக்கியமாக வேண்டும். ஏனென்றால் இக்கதையில் தொடக்கத்தில் கோவிந்தபாய் வந்து அந்த மக்களுக்கு வழிகாட்டுறார், ராதா படுங்கர் வந்து துணை நிற்கிறார். அப்போ இந்த போராட்டை நடத்துபவன் சிமன் என்ற இளைஞன் தான். அப்போ உண்மையை நிலைநாட்ட இளைஞர்களின் பங்கு என்பது முக்கியமாக வேண்டும். பொது வாழ்க்கை, அடுத்ததாக ஒரு கருத்தை கூறுகிறார். பொது வாழ்க்கையில் துறந்த பெண்களும் இவ்வுலகத்தில் இருக்கின்றார்கள் என்ற கருத்தையும் வைக்கின்றார். அப்போ இதற்கு எடுத்துக்காட்டாக ராதா படுங்கரை இருக்கின்றார். தன் வாழ்க்கையை துறந்து தன் மக்கள் நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தினை வைக்கின்றார். மேலும் இல்லற வாழ்க்கையை துறந்த பெண்களும் இவ்வுலகத்தில் இருக்கின்றார்கள். நமக்கே தெரியும், நம் நாட்டில் நிறைய பெண்கள் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை இழந்து மக்களுக்காகவே வாழ்கின்றார்கள். மேலும் இக்கதையில் அனைவரும் ஒன்று திரண்டு இருப்பதே ஒரு எனக்கு மிகவும் ஆச்சரியமாக விஷயமாக இருந்தது. அனைவரும் யாரும் தனியாக செல்லவில்லை, அனைவரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது ஒரு பழமொழிக்கு ஏற்றவாறே இந்த கதை அமைந்தது. மேலும் இக்கதையின் தொடக்கத்திலிருந்தே அமைதிதான், அறம்தான், வன்முறை என்பது வார்த்தையே இங்கே வரவில்லை. அப்போது உண்மையாக நமது உண்மையாக செயல்பட்டால்தான் வெற்றி என்பது கிடைக்கும் என்பதற்காகவே இந்த புதினம் எழுதப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த புத்தகத்தில் பிடிக்காத ஒரு தகவல் என்னவென்றால், ஒரு கட்டிடம் கட்டுவதற்காக மனிதர்களை நரபலி கொடுப்பதா, அந்த கருத்தினை எனக்கு பிடிக்கவில்லை. இந்த நூல்வாசி முற்றத்தின் வழியாக கூறுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ் துறைக்கும் கல்லூரிக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பாக நூல் குறித்த தகவலை வழங்கிய விஜய சாரதி அவர்களுக்கு நன்றி. நூலில் பற்றி பேசும்போது நம்ம பெரும்பாலும் அதனுடைய ப்ளஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நன்மைகள் குறித்து தான் பேசியிருப்போம். ஆனால் விஜய சாரதி வந்து அதனுடைய தீமைகள் குறித்தும் அவருடைய கண்ணோட்டத்தில் வந்து தகவலை முன்வைத்திருக்கிறார். சிலப்பதிகாரத்திற்கு மூன்று உண்மைகள்னு சொல்கிற மாதிரி விஜய சாரதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறையன்பு சொல்கிற விதமாக மூன்று கருத்துக்களை வந்து நம்மளோட பகிர்ந்திருந்தார். இந்த நூலை பத்தி பாக்குறப்போ எனக்கு ஒரு இரண்டு தகவல் சொல்லணும்னு ஒரு ஆசை. இந்த நூலுடைய அந்த பதிப்பகத்தார் வந்து அந்த நூலை வந்து பதிப்பிக்கும் போதே ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த நூல்ல வரக்கூடிய ஒவ்வொரு கதை மாந்தர்களும் சித்திர இல்லாமல் வார்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு அந்த பதிப்பகத்தார் சொல்லியிருப்பாரு. அணிந்துரையை வந்து ஜெயகாந்தன் அவர்கள் வந்து அணிந்துரை செஞ்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த நூலுக்கான வெற்றி அப்படின்றது பாக்குறப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு கதை மாந்தர்களை அறிமுகப்படுத்துவாரு. அதுதான் அந்த நூலினுடைய ஒரு பெரிய வெற்றினே சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம விஜய சாரதி சொன்ன மாதிரி அந்த கோகுல் அப்படின்ற ஒரு கதை மாந்தரையும் நிதின் அப்படின்ற ஒரு கதை மாந்தரையும் தான் இதுல கொஞ்சம் எதிர்பார்க்காத விதமான ஒரு தண்டனை அப்படின்ற கட்டத்துல பார்க்க முடியும். உண்மையிலேயே ஒரு நல்ல நூலை குறித்து நல்ல ஒரு கலந்துரையாடல், உண்மையாகவே கதை சொல்லக்கூடிய பாங்கில கதை சொல்லி மாதிரியே ஒரு தேர்ந்த நடையில நல்ல தெளிவான கருத்துக்களை வழங்கிய விஜய சாரதி அவர்களுக்கு நன்றி. நூல் கருத்துரை குறித்து கருத்துரை வழங்க குணச்சலன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய வணக்கம்.
ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறையின் ஏற்பாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாசிப்பு முற்றத்தில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விஜயசாரதி, மாணவர் விஜயசாரதியினுடைய இன்றைய இந்த பகிர்வு ஒரு யதார்த்தமான நிலையில் அவர் வாசித்த அல்லது நினைக்க பாடத்திட்டத்தில் உள்ள ஒரு நாவல் என்று நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் அவர் வாசித்த அந்த நாவலை பற்றி மிகவும் யதார்த்தமான முறையில் நமக்கு அவர் அந்த கதையினுடைய போக்கினை, அந்த கதையில் உள்ள கதாபாத்திரங்களுடைய தன்மைகளை பற்றி அழகாக விளக்கினார். அவர் சொல்லும்போது நாவலில் பிடித்த கருத்து பிடிக்காத தகவல் என்று அவர் சொன்னது உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது. வே இறையன்பு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளர், ஒரு அரசு அதிகாரி. அவருடைய ஒவ்வொரு நூல்களையும் நாம் பார்த்து வாங்கி படிக்கும்போது ஒரு புதிய சிந்தனை நமக்கு ஏற்படும். அந்த வகையில் இந்த நாவலும் ஒரு ஒரு மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கையை, அவருடைய போராட்டங்களை மிக யதார்த்தமாக அந்த நாவலிலே அவர் சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கின்றேன். காரணம், நாம் அந்த நாவலை படிக்கவில்லை. நம்முடைய மாணவர் விஜயசாரதி அவர் சொல்லும் பொழுதே அந்த நாவலுக்குள் நம்மை அவர் அழைத்து செல்கின்ற அந்த நிலையை நாம் பார்க்க முடிகிறது. ஆதிக்க வர்க்கத்தின் அல்லது அரசு அரசாங்கத்தினுடைய திட்டங்களால் எப்படி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், குறிப்பாக இந்த மலைவாழ் மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற செய்திகள், கதைகள், சினிமாக்கள் மூலமாகவும் நாம் பார்த்திருக்கின்றோம். நகரப்புற மக்களின் மேம்பட்ட வாழ்க்கைக்காக, அவருடைய தேவைகளுக்காக, தண்ணீர் தேவைகளுக்காக எப்படி இந்த காடுகளில் வாழ்கின்ற இந்த மலைவாழ் மக்கள் அவங்களுடைய தங்களுடைய சுயத்தை இழக்கிறார்கள், அவர்கள் எப்படி அதிகார வர்க்கத்தினால் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு தங்களுடைய அந்த ஆத்தங்கரை வாழ்க்கையை, அந்த இயற்கையை சார்ந்த வாழ்க்கையை இழக்கிறார்கள் என்ற ஒரு நிலையை இந்த கதை தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றது. எனவே இதனுடைய மையக்கரு ஒரு மலைவாழ் மக்களுடைய போராட்டம், அது சார்ந்த வாழ்வியல். மிக மிகச்சிறந்த முறையில் இந்த கதையினை நமக்கு பகிர்ந்து அளித்த மாணவர் விஜயசாரதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்கள். கருத்துரை வழங்கிய குணசீலன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்விற்கு நன்றி உரையினை வழங்க இளநிலை தமிழ் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். விஜய், மாணவர் விஜயசாரதிக்கும் தமிழ்துறைக்கும் மிக்க நன்றி. மாணவர் தனக்கே உரிய இயல்பான ஒரு யதார்த்தமான ஒரு கருத்துரையை வழங்கினார். மிருதுளா என்கிற அந்த பாத்திரமும் அந்த ஒரு அந்த இளைஞன் இன்னும் அவர்களை இணைந்து போராடி இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தினார். ஒரு நரபலி, ஒரு தற்கொலை, ஒரு இயல்பான ஒரு இறப்பு, இந்த பின்னணியிலே ஒரு கிராம மக்களுடைய, மலைவாழ் மக்களுடைய அன்றாட வாழ்வாதாரம், ஒரு அணை கட்டுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்பை அவர்கள் அறவழியில் போராடி அந்த அணை கட்டுவதற்கு தடுப்பதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த சவால்களையும் சிக்கல்களையும் அழகாக விரிவித்தார். அவருக்கு நன்றி. நல்லதொரு நூல், நல்லதொரு கருத்துரை, ஒரு சமூக பார்வை ஒரு இளைஞனுக்கு வேண்டும் என்ற அந்த ஒரு செய்தியினை அழுத்தமாக பதிவு செய்த விஜயசாரதிக்கு நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 130 பன்னாட்டு அளவிலான இந்த நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் ந அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்திலே ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளங்கலை 2ஆம் ஆண்டு வேதியியல் துறை மாணவர் விஜயசாரதி அவர்கள் இறையன்பு ஐ.ஏ.எஸ் எழுதிய ஆத்தங்கரை ஓரம் என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். இந்த கதை பற்றின விஷயத்தையும் தன்னால் ஆகிய தன்னுடைய கருத்தையும் எடுத்து முன்வைத்து பேசினார். ரொம்ப இயல்பான பேச்சாக இருந்தது. பொதுவாக இந்த நாவல் குறித்து பேச வேண்டும் என்றால் அணை கட்ட துடிக்கும் அரசு அலுவலர்கள், அதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் பழங்குடியின மக்கள், இவர்களது பற்றி சொன்ன பின்னப்பட்ட ஒரு கதையே இந்த நாவல் என்று குறிப்பிடலாம்.
அரசு ஊழியரின் மனைவி என்கின்ற பின்புலத்தை தவிர எந்த பதவியையும் வகிக்காமல் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்த பொழுதும் இயற்கை மீது கொண்ட பற்றினால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தன்னால் ஆகிய ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று அதற்காக தன் இல்வாழ்வினை துறந்து சிறை சென்று அகிம்சை வழியை கையக்கொண்ட ஒரு இரும்பு பெண்ணாக ராதா படாங்கர் படைக்கப்பட்டிருப்பார். ஒருவேளை இறையன்பு ஐ.ஏ.எஸ் இனி வரக்கூடிய பெண்கள் எல்லாரும் இது மாதிரியான ஒரு சமூக சூழல் நிலவுகின்ற போதுமே தன்னுடைய தைரியம் என்பதை கை கொள்ள வேண்டும் என்பதை முன்னிறுத்துவதற்காக கூட படைக்கப்பட்டிருக்கலாம். பொதுவாக அகிம்சை வழி போராட்டம் காலதாமதம் ஆனாலும் கூட அழிவை தராது, வன்முறையை கை கொண்டால் அது பேரழிவை தரும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையும் இளைஞர்களுக்கு விடுத்துச் சொல்வதாக இந்த நாவல் படைக்கப்பட்டிருக்கும். யதார்த்தமான பேச்சோடு தன்னுடைய பேச்சையும் முன்வைத்து பேசிய விஜயசாரதி அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற மலேசியாவை சேர்ந்த அருள்நாதன் ஐயா, சிங்கப்பூரை சார்ந்த எழுத்தாளர் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள், சவுந்தரபாண்டியன் ஐயா, நியூசிலாந்தை சார்ந்த முனைவர் லக்குவன் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள், இன்னும் நிறைய பேராசிரியர்கள் மாணவர்கள் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.